வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மார்ட் பயாலஜி ட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எகைன் தீசிஸ் ஆர் மேனுஸ்கிரிப்டுக்கு ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் மெண்ட்லி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு வியூவர் கிட்டேருந்து ஒரு கமெண்ட் கிடைச்சிது. அந்த கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்காருன்னா, IEEE ஃபார்மேட்டில் ரெஃபரன்ஸ் ஸ்டைல் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த வீடியோவில் IEEE ஃபார்மேட்டில் நம்மளோட ரெஃபரன்ஸை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஸோ ஒரு தீசஸ்லாம் எழுதுகிறோம், ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறோம் அப்படின்னா ரொம்ப லாங் லென்த்தி ரிப்போர்ட்டுங்கிறப்போ, ஸோ அதில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் ஒரு லிஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது, ஒரு ஒரு ஸ்டைலிருந்து இன்னொரு ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இப்போ வந்து சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெண்ட்லி அப்படிங்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர். இது நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு மெண்ட்லி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கும். இது வந்து எல்ஸ்வேரோட ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம மெண்ட்லி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெஃபரன்ஸை இன்சர்ட் பண்ணுறது, அந்த ரெஃபரன்ஸை IEEE ஃபார்மேட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேவா, இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட ஒரு ரைட் அப் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கேன், ஒரு 1.5 பேஜுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நான் மேனுவலாக நம்ம ரெஃபரன்ஸை எழுத முடியும், பட் அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம மெண்ட்லி சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் மெண்ட்லி சாஃப்ட்வேரை நான் கூகுளிலேருந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை வந்து உங்களோட யூசர் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ யூசர் ஐடி அப்படிங்கிறது உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மேனுஸ்கிரிப்டுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் இல்லை ஃபோல்டராக நீங்கள் வந்து போட்டு வச்சுருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். என்னோட பேப்பருக்கு தேவையான ரிசர்ச் ஆர்டிகல்ஸை வந்து பிப்ளியோகிராஃபியை நான் என்னோட ஃபோல்டர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டரில் நீங்கள் மேனுஸ்கிரிப்ட் அந்த ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸை இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபோல்டர்னு இருக்கும், இதில் போயிட்டு நீங்கள் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கு அந்த நேம் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்னு போடுறேன். ஸோ இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் பிப்ளியோகிராஃபியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அதாவது உங்களுக்கு இந்த மெண்ட்லி அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். ஸோ இதில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ட்ராப்டவுன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் என்ட்ரி மேனுவலிங்க இருக்கும், நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ மேனுவலி அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஆர்டிக்கிளோட டைட்டில், ஆத்தர் நேமு, ஜேர்னல் நேம் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஆட் ஃபைல்ஸ்னு இருக்கும், அந்த ஆட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டிகல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டமில் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தா அந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களோட மெண்ட்லி சாஃப்ட்வேரோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இங்கே வந்து அதோட அப்ஸ்ட்ராக்டு, அதோட டைட்டில், அதோட ஆத்தர் நேம்ஸ், எந்த ஜேர்னல், எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சு, வால்யூம், இஷ்யூ, பேஜ் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட மேனுஸ்கிரிப்டில் ஈஸியாக உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும், பிப்ளியோகிராஃபி மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நாம் மேனுஸ்கிரிப்டுக்கு போய்க்கலாம். ஸோ மேனுஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸை இன்சர்ட் பண்ணணும். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பிப்ளியோகிராஃபி இன்சர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலான்னா, உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு வந்து 2007 இல்லை 10 இல்லை வந்து 16 என்ன அப்கிரேடட் வெர்ஷனாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் சைட்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இன்சர்ட் சைட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கோ டு மெண்ட்லி கிடைக்கும். ஸோ இந்த கோ டு மெண்ட்லி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ கோ டு மெண்ட்லி போங்க. ஸோ கோ டு மெண்ட்லி போயிட்டு உங்களோட பேப்பருக்கு உண்டான ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அலைன் பண்ணி வச்சிருக்கிற அப்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸோட ஃபைல் அந்த ஃபோல்டர் எங்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து இதுதான் அந்த ஆர்டிக்கல் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைட் கொடுத்தீங்கன்னா அது வந்து சைட்டேஷன் வந்து ஆயிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அடுத்து ஒரு பேராகிராஃப்க்கு நீங்கள் கொடுக்கணும். மல்டிப்புள் ரெஃபரன்ஸ் எப்படி சைட் பண்ணுறது அப்படின்னா அதுவும் வந்து வெரி ஈஸி.
ஸோ இந்த பேராகிராஃபோட எண்டில் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலுமே அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்சர்ட் சைட்டேஷன் கொடுங்க, அப்புறம் வந்து கோ டு மெண்ட்லி கொடுங்க. கோ டு மெண்ட்லி கொடுத்துட்டு ரெண்டு ரெஃபரன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரெண்டு ரெஃபரன்ஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அட் அ டைம் ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு சைட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ரெஃபரன்ஸோட சைட்டேஷனும் உங்களுக்கு வந்து ஒரே சைட்டேஷனாக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புஜாரி எட்டால் அண்ட் யூ எட்டால், ஸோ ரெண்டு ஆத்தரோட சைட்டேஷனில் ரெண்டு ஆர்டிக்கல் மட்டும்தான் உங்களால் சைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் மோர் தென் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எவ்வளோ ஆர்டிக்கல் வேணாலும் உங்களால் சைட் பண்ண முடியும். நான் அகெயின் இன்சர்ட் சைட்டேஷன் கொடுக்குறேன் அண்ட் தென் கோ டு மென்ட்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களால் சைட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸோட ஆர்டிக்கலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சைட் கொடுக்குறேன். ஸோ மல்டிபிள் ஆத்தர்ஸோட ஆர்டிக்கல் வந்து இங்கே வந்து சைட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஆர்டிக்கலோட ஆத்தரோட சைட்டேஷன் வந்து இங்கே கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் ஒரு ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் ஒரு ஜேர்னல் ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஜேர்னலோட ஃபார்மேட்டுக்கு, அதாவது ரெஃபரன்ஸ் ஃபார்மேட்டை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ ஒரு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் வந்து நம்ம இங்கே இப்போ நம்ம சைட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்து நான் சைட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு ரெஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே சிங்கிள் கிளிக்கில் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன் டேக்குள்ளே உங்களோட ரிசர்ச் மேனுஸ்கிரிப்ட் நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட பிப்ளியோகிராஃபி ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களால் ஈஸியாக கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ரெஃபரன்ஸ்னு ஒரு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கீழே நான் கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே இன்சர்ட் பிப்ளியோகிராஃபின்னு இந்த ரெஃபரன்ஸ் பாக்ஸ்லேயே இன்சர்ட் பிப்ளியோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஸோ மொத்த ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டுமே வந்து நீங்கள் சைட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மேனுஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட்டில் சைட் பண்ணியிருக்கக்கூடிய மொத்த ரெஃபரன்ஸோட லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சிங்கிள் கிளிக்கில் வந்து உங்களுக்கு வந்து சைட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபார்மேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டைல்லேருந்து இன்னொரு ஸ்டைலுக்கு உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ எஸ்பெஷலி IEEE ஃபார்மேட்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து IEEE ஒரு ஃபார்மேட்டு இங்கே டிஃபால்ட்டாகவே முன்னாடியே காட்டுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இமீடியட்டாக வித்தின் அ செகண்ட் வந்து கண்டிப்பாக அது கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி மேனஸ்கிரிப்டுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த சைட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் IEEE ஃபார்மேட்டுக்கு ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் வந்து மேனுவலாக போய் எடிட் பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டையும் எடிட் பண்ணணும், அதே மாதிரி மேனுஸ்கிரிப்ட்டுக்கு டாக்குமெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆத்தர் சைட்டேஷனையும் நீங்கள் எடிட் பண்ணணும். பட் இதில் இந்த மாதிரி நீங்கள் பிப்ளியோகிராஃபி ரெஃபரன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ IEEEக்கு மாற்றின மாதிரி வேறு ஸ்டைலுக்கு வேறு ரிசர்ச் ஆர்டிக்கலுக்கு வந்து வேறு ஜேர்னலுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மோர் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறையா ஆர்டிக்கல்ஸ் ஜேர்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதோட ஸ்டைல்ஸு புது ஸ்டைல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு கெட் மோர் ஸ்டைல்ஸ் கொடுக்கணும். கெட் மோர் ஸ்டைல்ஸ் கொடுத்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஆர்டிக்கலோட டைட்டிலை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே ஷோ பண்ணும். ஸோ லெட் மீ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜேர்னலோட ஸ்டைல் வந்து உங்களோட மென்ட்லி அக்கௌண்ட்டோட லிங்க் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை டன் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் மோர் ஸ்டைல் கொடுங்க. மோர் ஸ்டைலில் போயிட்டு மோர் ஸ்டைலில் அந்த ஜேர்னலோட நேம் டைப் பண்ணுங்க, அகாடமிக் குஷின்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டைலில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் தயர் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு டென் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மேனுஸ்கிரிப்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே ஃபார்மேட் வந்து மாறி இருக்கும். ஸோ நம்பர் ஃபாலோடு பை ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி மேனுஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து மாறி இருக்கும். ஸோ நீங்கள் IEEE அகெயின் மாற்றணுன்னாலும் நீங்கள் IEEE ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ IEEE தகுந்த மாதிரி உங்களோட ரெஃபரன்ஸ் வந்து இமீடியட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும்.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மென்ட்லி சாஃப்ட்வேர் மட்டும்தான் ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட் சாஃப்ட்வேரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மென்ட்லி இல்லாமல் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜொட்டேரா இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸே வந்து பிப்ளியோகிராஃபி மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ வந்து அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதில் வந்து மென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, அதே சமயத்தில் ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்கிறதுனால இந்த சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட மேனுஸ்கிரிப்ட் ஆர் தீசஸ்க்கு ரெஃபரன்ஸை ஈஸியாக உங்களால் அலைன் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் உங்களோட மேனுஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா ஒரு ஜேர்னலை ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஜேர்னலுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வித்தின் அ மினிட்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அடுத்த ஜேர்னலுக்கு நீங்கள் சப்மிஷனுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுக்கு ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.